வரணும் பாக்குறோம், எடுக்கிறார்கள் ஃபோம் எடுக்கிறார்கள் வரணும், அது வந்தா தெரியும். நாங்கள் உங்களிடம் இருந்திருக்கிறோம், என்னென்னா கொஞ்சம் இடவழியை நீங்கள் மெயின்டைன் பண்ணிக்கொள்ளுங்க. முதலாவது ரெண்டாவது விஷயம், இந்த மாசு எடுக்கிறதுல முதலாவது இந்த A9 பாதையால் கொழும்புக்கு போய் பொருட்கள் எடுத்துக்கொண்டு வர ஒரு தொகுதி இருக்கிறீங்கள். மற்ற யாழ்ப்பாணம் மாவட்டத்துக்குள்ள பொருட்களை விநியோகிக்கிறதுக்கான ஆக்கள் இருக்கிறீங்கள். மூன்றாவது வெளி மாவட்டத்துக்கு போகிற ஆக்கள் இருக்கிறீங்கள். வெளி மாவட்டத்துக்கு போகிற ஆக்களாக இருக்கிறீங்களா? வெளி மாவட்டத்துக்கு போகிற ஆக்களுக்குரிய அனுமதி எங்களுக்கு கிடைக்கப்படையில், ஆகவே நீங்கள் பிரதேச செயலகங்களையும் பதிஞ்சு அந்த பதிவோடு நீங்கள் உங்களோட வீடுகளிலே இருந்தோம், நாங்கள் பிரதேச செயலாளர் கூடாக உங்களுக்கு அந்த அறிவித்தல நாங்கள் தருவோம். இப்போ வெளி மாவட்டத்துக்கான பயணிகளை விடுறதோ அந்த நடவடிக்கையை நாங்கள் உங்களுக்கு சரியான முறையில் அறிவிப்போம். அதே போல் A9 போய் பொருட்களை கொள்வனா செய்து கொழும்பிலிருந்து கொள்வனா செய்ய வேண்டிய நிலைமை இருக்கிறார்கள். உங்களுடைய விண்ணப்ப படிவத்தை பிரதேச செயலாளர் கூடாக விண்ணப்பத்தை நீங்கள் சுகாதார வைத்திய அதிகாரிக்கு சமர்ப்பித்து அங்கேருந்து மெடிக்கல் எடுக்க வேணும். மெடிக்கல் வந்து சாரதிக்கும் அவருடைய உதவியாளருக்கும் இருக்கணும், சரிதானே? அந்த மெடிக்கலை தந்தீங்க, அப்போ என்னாக்களாக இருக்கிறீங்கள் இருக்கிறீங்கள் ரைட், ஓகே. முதல் அவையில் வாங்க. அடுத்தது மாவட்டத்துக்கு உள்ள பொருட்களை விநியோகிக்க வேண்டிய தேவை உள்ளாக்கள் நீங்கள் வசிக்கிற பிரதேச செயலாளர் ஊடாக அதை உறுதிப்படுத்தி, நீங்கள் வசிக்கிற பிரதேச செயலாளர் அந்த கடிதத்தில் உறுதிப்படுத்தி எங்களுக்கு தந்தால் பிரதேச செயலாளருக்கு அனுமதி இருக்கு. அந்தந்த பிரதேசங்களுக்குள்ள உதாரணமாக யாழ்ப்பாணம் பிரதேச செயலாளர் அவருடைய பிரதேச செயலாளர் பிரிவுக்குள்ள, சாவச்சேரின்னு சொன்னால் சாவச்சேரி பிரதேச செயலாளர் பிரிவுக்குள்ள அவர் அந்த அனுமதியை தருவார். நீங்கள் மாவட்டத்துக்குள்ளே கொடுக்க வேண்டுமாக இருந்தால் அந்த பிரதேச செயலாளருடைய சிபார்சோட எங்களுக்கு விண்ணப்பத்தை தருவீங்கன்னா நாங்கள் அந்த அனுமதியை தருவோம். நீங்கள் தந்துட்டு தயவுசெய்து வெளியில் போய் வர வேண்டியதாக வெளியில் போயிட்டு வாங்கும், அல்லது இதுக்குள்ளே இருங்கும், நாங்கள் எழுதி போட உங்களை கொண்டு தருவோம், சரிதானே? பிரதேச செயலாளர் இருக்கு, அங்கே இருக்கு, அங்கே இருக்கு, அங்கே இருக்கு. அதையா நேற்று நாங்கள் ரோட்டில் வச்சு தான் கொடுத்துனாங்க, இன்றைக்கு அதை கொண்டு இருத்தி ஒழுங்காக்கி இருக்கிறோம். உங்களோட பிரதேச செயலாளருக்கு இப்போ நீங்கள் நல்லூருக்கு போகணும்னா நல்லூராக தாங்கும், நாங்கள் நல்லூர் பிரதேச சொல்கிறோம், இங்கே இருந்தால் 5 பேர் வருகிறோம், சரியான உங்களுக்கு உறுதிப்படுத்தப்படும், சரி இருக்கும் ரைட். முதலாவது இந்த ஏனையினால பொருளாக நம்பர் ரெண்டு வேற மாவட்டங்களில் போய் பொருளை ஏற்ற வேண்டியாக இருக்கீங்களா? சரி ஜிஎஸ்எஃப்ஐயும் டிஎஸ்ஐயும் பண்ணிட்டீங்களா? ரைட், ஓகே. நீங்கள் உள்ளே இருந்தோம் உங்களுக்கு நாங்கள் எப்போ ஆக்களை போக விடுவோம் அப்போ அறிவிப்போம். வெளி மாவட்டத்துக்கு ஆக்கள் போகிறதுக்கு உங்களுக்கு அனுமதி இல்லை. அந்த அனுமதி கிடைக்க உடனே நிச்சயமாக நாங்கள் உங்களுக்கு உங்களோட பிரதேச செயலாளர் கூட அறிவிச்சு விடுவோம்.
பிரதேச செயலாளர்கிட்ட கையெழுத்து போட்டீங்க வாங்க. மரியாதை பிரதேச இல்லாட்ட பண்ணாங்களா இருக்கீங்களா? இல்ல தங்களுக்கு தெரியாம தங்களோட ஊர்ல ஆக்கள் வந்து சாமான் விக்கிறமா அப்படி விக்கிறதால வர பிரச்சனை இப்ப தெரியாது.